இந்த ஒரு மலையில் முருகருடைய காலடி தடயங்களை நீங்கள் பார்க்கலாம். பள்ளி அம்மையோட காலடி தடயங்களையும் மயிலோட காலடி தடயங்களையும் நீங்கள் பார்க்கலாம். 50 படிக்கு நம்ம ஏறி இருப்போம், அதுக்கே நம்மளால் முடியல. வெறும் அரை மணி நேரத்தில் இந்த ஒரு மலையை ஈஸியாகவே ஏறிடலாம். இந்த ஒரு மலையில் ரெண்டு முருகர் கோவிலை நீங்கள் பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன்ல, முருகன் வள்ளியை தூக்கி வச்சிருக்கா மாதிரி இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற எல்லா இடத்தையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த மட்டும் அப்படியே விட்டுட்டாங்க. நிறைய விஷயம் இந்த கோவிலை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஒரு கோவிலை முழுசாக தெரிஞ்சுப்போம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஞானமலை. கரெக்ட். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக சோளிங்கர் போகிற ரூட்ல தாங்க நம்ம இருக்கோம். நம்ம இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரெக்கிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு மலையில் ஒரு ட்ரெக்கிங் பண்ணிட்டு அந்த மலையில் இருக்க கோவிலை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளை வித் விக்கி. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஞானமலை. அதாவது சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர் வரக்கூடிய இந்த ஒரு மலை, ஒரு குட்டி ஒரு மலைக்கோவில் தான். இங்கே பார்த்தீங்கன்னா முருகர் இருப்பார். இந்த ஒரு மலையில் நம்ம ட்ரெக்கிங் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி இந்த ஒரு அழகான லொக்கேஷன் நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குது, கோவில் ரொம்பவே காலியாக இருக்குது. இந்த ஊர் ஆளுங்க மட்டும்தான் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகிறாங்க. கோவில் கூட மேலே பூட்டி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, டைம் பார்த்திங்கன்னா 9:00 ஆகுது. இன்னும் கோவில் திறக்கலை. பட் இருந்தாலும் கோவில் வந்து குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம போக போக டீட்டெயிலாக பார்ப்போம். சரி ஓகே, அங்கே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை காணும் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவிலுக்கு நம்ம என்ட்ரி ஆகும் போதே இங்கே ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு மலையை நம்ம ஏற போகிறோம். இப்போ தான் இந்த மலையை நம்ம ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளையார் இருப்பார். இப்போ இந்த மலையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேப்பராக தான் இருக்கும், நம்ம பார்த்து தான் ஏற வேண்டியது வரும். அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மலை ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளவே நம்ம ஏறிடலாம். குரங்குங்க அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் இருக்கு, நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு மலையில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் நோட் பண்ணேன்.
இங்கே எதுவுமே இல்லாததுனால நமக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வாங்கிட்டு தான் வரணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னொன்று கொஞ்சம் சேஃபாக தான் வரணும். இன்னொன்று குறைஞ்சு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நம்ம பார்த்துக்கிட்டு சேஃபாக தான் வரணும். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 படிக்கு நம்ம ஏறி இருப்போம். அதுக்கே நம்மளால் முடியல. ஏன்னா ரொம்ப நாள் ட்ரெக்கிங் பண்ணாமல் அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. குரங்குங்கெல்லாம் இருக்குது. நம்ம சேஃபாக தான் இருக்கணும். படிக்கட் ஒரு 75 படிக்கட் நீங்கள் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இருப்பார். ஆல்மோஸ்ட் வந்து பாதி வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மண்டபம் இருக்குது உட்கார்றதுக்காக. இதெல்லாமே அழகாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி இன்னும் கொஞ்சம் நம்ம நடக்கணும் போல டீப்பாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஞான சரஸ்வதி, அவங்களுக்கு ஒரு அழகான குட்டி கோவிலும் இருக்குது. இப்போது இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும். சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஸ்டார்டிங் ஒரு சில படிக்கட் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நேச்சரோடையே கனெக்ட் ஆகி போகிற மாதிரியே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோதான். இந்த மலையோட டிஸ்டன்ஸே அவ்வளோதான் போல. ரொம்ப குட்டி அழகான மலை. இங்கே ஒரு ஏரி இருக்கு. இதாங்க மலையோட வியூ பாயிண்ட். கோவிலில் அந்தளவுக்கு க்ரௌடே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருப்போம், அவ்வளோதான் இருக்கும். பட் ஒரு 10 மணிக்கு மேலே வந்து தான் தரப்பாங்க போல் கோவிலில். இருந்தாலுமே இந்த ஒரு பிளேஸு, இந்த ஒரு நேச்சர் கனெக்டிவிட்டி தான் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக சென்னையில் இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியாது. சென்னையில் இந்த சர்க்கிளாக தாண்டி வெளியே போனதுக்கப்புறம் இப்படி ஒரு கோவில் இருக்கிறது தெரியாது. இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோவிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் சம்புவராய இளவரசர் காளிங்கராயரால் கட்டப்பட்டது. இந்த படிக்கட்டிலேருந்து எல்லாமே அவங்களால தான் கட்டினதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புராண வரலாறு அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வள்ளியை காதலித்து திருமணம் செஞ்சது வள்ளிமலைன்னு சொல்கிறாங்க. அந்த வள்ளிமலையிலேருந்து திருத்தணிக்கு போகிற ரூட்டில் இங்கே உள்ள ஞானமலையில் வந்துட்டு தான் போனாருன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட பாதம் இந்த ஒரு மலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. உலகத்துலேயே இந்த ஒரு மலையில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மயிலோட பாதமும் இந்த ஒரு மலையில் இருக்குது. ஹிஸ்ட்ரி நிறைய இருந்தாலுமே இந்த ஒரு பிளேஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம்.
முருகரோட கால் பாதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவரோட அச்சு, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு லொக்கேஷனில் பேக் சைடில் இருக்கிறது தான் முருகர் கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஓடிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கவங்களாம் வந்து எப்போ வருவாங்கன்னே கரெக்டாக நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. டெய்லி வருவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க, பட் இன்றைக்கி வரலை. த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று விநாயகர் சதுர்த்தி, இன்றைக்கி வர நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கிறதால வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நவகிரகமும் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் ஸ்டில் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே தான் இருக்குது. பட் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டி தான், யார் வேணால் வரலாம், யார் வேணால் ஏறலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த ஒரு கோவிலில். நம்மளுடைய பொருளை நாம தான் பார்த்துக்கணும், யாரும் வரமாட்டாங்க, பட் இருந்தாலும் நம்மளுடைய பொருளை நாம தான் பார்த்துக்கணும். பிளேஸே வேறு லெவலில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குட்டி சிவலிங்கமும் இருக்கு. அதுக்கப்புறம் நவகிரக சன்னதியும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி கோவிலை சுற்றி வரணும். சண்டிகேஸ்வரர், நான் சொல்லியிருந்தேன் முருகன் வள்ளியை தூக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கு இந்த இடத்துல, பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முருகரோட கால் பாதம். மற்ற எல்லா இடத்தையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த மட்டும் அப்படியே விட்டுட்டாங்க. இதுதான் முருகரோட பாதம்னு சொல்லப்படுது. இப்போது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதரோட திருப்புகழ் பாடின ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம்னு சொல்லப்படுது. நிறைய விஷயம் இந்த கோவிலை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்குது, பட் ஸ்டில் இருந்தாலுமே நம்ம இந்த ஒரு மலைக்கு வரும்போது ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டமும் கிடையாது. இப்போ தான் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கோவில் வந்து சென்னை சிட்டிலேருந்து வரவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். சாரி, அதாவது சோளிங்கர்லேருந்து கொஞ்சம் ரொம்பவே பக்கம் இது. இன்னமும் இந்த இடத்துல ஒரு முருகர் கோவில் இருக்குது, மேலேயும் கீழேயும் இருக்குது, பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. இந்த சர்க்கிளை சுற்றி நான் எல்லா விஷயமும் இந்த மலையிலே எல்லாமே இருக்குது. ரொம்பவே நம்ம நடக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த கோயில்
ஓகே. ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நன்றிங்க. பாட்டுக்கா அதாவது நம்ம லாஸ்ட் மினிட்ல கிளம்பலாம் நினைக்கும் போது கரெக்டா இங்க இருக்க ஐயர் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி காட்டுறேன் கோவில சாமிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னார், வீடியோவும் எடுக்க சொல்லிட்டாரு. ஒரு நல்ல விஷயம் தான், லாஸ்ட் மினிட்ல நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சில விஷயம்லாம் நமக்கு நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாதம்னு ஒன்று நான் சொல்லியிருப்பேன், அந்த பாதத்தோட எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன் பாருங்க. இங்கே இருக்க முருகர் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி இருப்பார். இங்கே இருக்க முருகர் தான் வந்து பள்ளியை தூக்கி வச்சிட்ருப்பாரு, மயில் மேலே உட்காந்துட்டுருப்பாரு. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கல்வெட்டுலேயே போட்டிருக்காங்க. அதை பார்த்து தான் ஓரளவுக்கு நான் ஒரு சில விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் நிறைய விஷயம் வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்க்கணுன்னா இங்கே இருக்கவங்கள வந்து நம்ம கேட்டால் மட்டும்தான் நமக்கு தெரியும். இங்கே இருக்க பாதம் வந்து முருகரோட லெஃப்டாக ரைட்டாக தெரில, லெஃப்ட் அண்ட் ரைட்டு ரெண்டு பாதமும் இந்த இடத்துல இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வள்ளி அம்மையோட பாதம் சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல நீங்கள் வரும்போது ஒரு கார்னரில் இன்னொரு ஒரு பாதம் இருக்குது, இது வந்து மயிலோட பாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க முருகரை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே சிறுவாபூரிலேருந்து வந்துக்கு இந்த ஒரு கோவிலை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த கோவிலை சுற்றி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலையில் இன்னமும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 hours நான் இங்கே இருப்பேன், இன்னமும் சரி க்ரௌடே வரல. காய்ஸ் அண்ட் ஃபைனலி இந்த ஒரு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடித்தாச்சு. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கோவிலே திறக்கலை, அதுக்கப்புறம் வந்து கோவில் திறந்தாங்க. கீழே இருக்க கோவில் கீழே இருக்க முருகரையும் திறந்தாங்க, கொஞ்சம் மேலே இருக்க முருகரையும் திறந்தாங்க. கீழே இருக்க முருகர் வந்து ரொம்ப பழசு, மேலே இருக்கவர் வந்து இப்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த முருகர் பார்த்தீங்கன்னா வள்ளியம்மையை மடியில் வச்சிட்ருப்பார், மயில் மேலே உட்காந்துட்டு இருப்பார். அதாவது இங்கே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மலையில் நடக்கிறதுக்கு ஒரு பாதை இருக்குது, வண்டி வரத்துக்கு ஒரு பாதை இருக்குது, பைக்கில் வரணும்னா அழகாக வந்துடலாம் பேக் சைடில். அது மட்டும் இல்லாமல் நடந்து கூட வரலாம், ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்கியான பிளேஸ்லாம் கிடையாது. பட் கண்டிப்பாக இதுக்கு வரக்கூடிய ஒரு பிளேஸ் தான் எல்லாருமே.
கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைமேக்ஸில் லாஸ்டில் ஒரு பையன் வந்தான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரியாது, ஆனால் தமிழ் இப்போ தான் எழுத படிக்க வந்து கற்றுட்ருக்கான். பட் என்னென்னா முருகரோட திருப்புகளை வந்து வேற லெவலில் பாடிட்டுருக்காப்புல. நான் அந்த வீடியோவை எடுத்திருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து போஸ்ட் போடுறேன், நீங்கள் பாருங்கள். பையன் வேற லெவலில் பண்ணியிருக்கான், சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயிலில் ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பை கொடுத்துச்சு. நான் ஸ்டார்டிங் வரும்போது எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல, பட் போகும்போது ஃபுல்ஃபில்டாக இருக்குது. எல்லாமே நம்ம வந்து கடவுளை நம்ம பார்த்து ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. நம்ம உள்ளே வரைக்கும் கருவற வரைக்கும் நம்ம உள்ளே போய் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துருக்கோம், சாமியை பார்த்துருக்கோம். அழகான ஒரு பிளேஸு கண்டிப்பாக சொல்கிறேன். சென்னையிலேருந்து இல்லை இந்த சர்க்கம்டன்ஸில் எந்த சைடில் இருந்தாலும் இந்த ஒரு பிளேஸுக்கு நீங்கள் வரலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். கூட்டமும் கம்மி, சீக்கிரமாக வந்தீங்கன்னா சீக்கிரமாக போகலாம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கான ஆலில் போட்டுக்கோங்க. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை விட பெஸ்ட்டாக இருக்கும். அண்டர்லைன்ஸ் பை ஃப்ரம் ஃப்ளை வித் விக்கி.